ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போல்லாம் வீட்டில் தான் இருக்கிறோம். கொரோனா காலகட்டத்தில் எல்லாருமே வீட்டில் தான் இருப்போம்னு நினைக்கிறேன். இது வந்து ஆவி பிடிக்கிறதுக்காக ஒரு 7 பொருள் எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ ஒன்றா என்னென்னு பார்க்கலாம், அப்புறம் பார்த்துட்டு அதை எப்படி நம்ம வந்து கொதிக்க வச்சு ஆவி பிடிக்கிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் இந்த தட்டத்தில் வந்து எடுத்து வச்சுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா இஞ்சி, அப்புறம் மிளகு இருக்குது. இது வந்து நொச்சி இலை, நொச்சி இலைம்பாங்க. இது வந்து காட்டில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து வேப்பிலை, வேப்பந்தலை வந்து எடுத்து வச்சுருக்குறோம். அப்புறம் இது வந்து மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் எல்லார் வீட்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து கல்லுப்பு, நம்ம ரசப்பருப்பு சாம்பாருக்கு போடுறது கல்லுப்பு. இது நம்ம வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எப்படி வந்து நம்ம இப்போ வந்து கொதிக்க வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் வந்து தண்ணி வந்து கொதிச்சுருக்குது, தண்ணி வந்து கொதிச்சுருக்குது. இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து உப்பு வந்து போடுறோம். உப்பு வந்து நல்லா தண்ணியில் வந்து கரைஞ்சிடணும். அடுத்து வந்து எலுமிச்சம்பழம், நறுக்கி வச்ச எலுமிச்சம்பழம் வந்து போடுறோம். அடுத்து வந்து நொச்சி இலை. அடுத்து வந்து வேப்பந்தழை வந்து போடுறோம். வேப்பந்தழை வந்து அப்படியே போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இஞ்சியும் மிளகும், கொட்டி வச்ச மிளகு போடுறோம். அடுத்து கடைசியாக மஞ்சள் தூள் வந்து போடுறோம். அப்புறம் வந்து தட்டை வச்சு மூடி வச்சிடணும் கொதிக்கட்டு அப்படின்னு. இப்போ வந்து கொதிக்குது. இப்போ நல்லா வந்து கலந்து கொதிச்சுட்ருக்குது. இப்போ வந்து ஒரு 15 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த தட்டத்தை வந்து எடுத்து பார்க்கலாம். அந்த நொச்சி இலையோட நல்லா மஞ்சள் தூள் கலந்து நல்லா வெந்துருச்சு. இனி நம்ம கீழே எடுத்து வச்சு ஆவி வந்து பிடிக்க வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஆவி பிடிக்கணும்.